சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இது எவ்வளவு இருந்தாலும் நன்மையே தரும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னன்னு பார்க்கலாம். என்னதது அப்படின்னு கேட்டால், நாம் நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் கண்ணுக்கு அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக விதவிதமான தேவையில்லாத ஒரு செயற்கை பொருட்களை வைத்து நம் வீட்டை நாம் அலங்காரம் செய்திருப்போம். அதில் நல்லவை கெட்டவை எது எது அப்படின்னு நமக்கு தெரியாது. அழகாக இருக்கின்றது அப்படிங்கிறதுக்காக நாம் அனைத்தையும் வாங்கி வைத்திருப்போம். நெகட்டிவ் இருக்கின்றதா அதில் பாசிட்டிவ் இருக்கின்றதா என்று நமக்கு தெரிவது கிடையாது. இதெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்காமல் நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய நமது ஆன்மீகமும் சரி, நமது பாரம்பரியத்திலிருந்து வந்த நமக்கே கண்கூடாக கிடைத்த பொருட்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அதை நாம் வீட்டில் அழகழகாக சேர்த்து வைத்து நம் வீட்டுக்கு அழகு சேர்ப்பதை விட சேர்ப்பதும் கூட நம் வீட்டுக்கு நல்ல நிகழ்வுகளையும் நல்ல மகிழ்ச்சியையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவிர்க்கும் என்றால் என்னென்ன பொருள் நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். மயில் இறகு அப்படிங்கிறது நம் அனைவருக்கும் தெரியும், அதில் எவ்வளவு சக்தி நிறைந்தது அப்படின்னு. மயில் இருந்தாலும் அழகு, இறந்தாலும் அழகு அப்படிங்கிறதுக்கு ஈடு இணையாக அந்த மயில் இறகுகள், உயிரோட்டம் நிறைந்த அந்த இறகுகள், அதனை நீங்கள் நிறைய வாங்கி ஒரு ஜாடியில் போட்டு உங்கள் ஹாலில் வச்சிங்க அப்படிங்கிற ரொம்பவே அழகாக இயற்கையாக உங்கள் வீட்டுக்கு நிறைய மகிழ்வை கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க கூட அதை பார்த்த உடனே மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. எப்படி அவங்க நினைத்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அதை பார்த்த உடனே குழந்தைகள்னால் அழகாக அதை கைத்தட்டி சிரித்து ரசிப்பார்கள், பெரியவங்கன்னா அதை மனங்களும் தோணும், வேறு எதுவும் அவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் தோன்றாது. கெட்ட எண்ணத்தோடு வந்தால் கூட அவர்களுக்கு அது நன்மையாக்கி கொடுத்து விடும். அந்த மயில் இறகுகள், அந்த மயில் இறகுகள் வாங்கும் பொழுது அதன் கண்கள் அழகாக இருக்குமாறு முழுமையாக வாங்க வேண்டும், அரைகுறையாக வாங்கக்கூடாது. அந்த நீளமான அந்த வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதோட காம்பு, அது மாதிரி அழகாக நீங்கள் வாங்கி அதை நீங்கள் எவ்வளவு அழகுபடுத்த வேண்டுமோ அழகாக அழகுபடுத்தி உங்களுடைய வீட்டில் அலங்கார ஹாலில் வேறு எந்த இடத்தில் நீங்கள் வைக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எதில் நீங்கள் மயில் இறகு வைக்கிறீங்களோ அதில் கூழாங்கற்கள் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். சிறு சிறு கல்கள் குழந்தைகள் விளையாடுறதுக்கு அழகாக மலமளவென்ற அந்த கற்கள் மிக அழகாக இருக்கும். அது உங்களுக்கு நிறைய நன்மைகள் தரும், அந்த கூழாங்கற்கள் அப்படின்னு கருத்துகள் சொல்லப்படுகின்றன. ஆகவே நீங்கள் எதுவாக இருப்பினும் எந்த ஒரு இடத்துல நீங்கள் மயில் இறகுகள் வைக்கிறீங்களோ அதற்கு அடியில் இந்த கூழாங்கற்களை நன்றாக கழுவி சுத்தம் செய்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு நன்றாக அந்த கற்களை கழுவி வச்சுக்கோங்க. கழுவி நன்றாக காய்ந்த பின் அதை எடுத்து அந்த ஒரு எண்ணெய் உட்டோ பித்தளையோ காப்பரோ எந்த பாத்திரத்தில் நீங்கள் இந்த மயில் இறகுகள் வைக்கிறீங்களோ அதற்கு அடியில் இந்த கூழாங்கற்கள் போட்டு அதில் நீங்கள் சொருகி வச்சுருங்க. இந்த மயில் இறகுகளை அடர்த்தியாக அந்த பாத்திரம் முழுவதும் அந்த அடியில் உள்ள அந்த வேர்கள் தெரியாமல் நீங்கள் அந்த இறகுகள் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த கூழாங்கற்களில் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா, அதுவும் கண்ணாடி அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அது பார்ப்பதற்கு. நீங்கள் அப்படி வைக்கும் பொழுது உங்கள் வீடும் அழகாக இருக்கும். அந்த இரண்டும் சேரும் பொழுது உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு நன்மைகள் வருகின்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியும். நீங்கள் கை கெட்டுற தூரத்தில் வச்சிட்டீங்க, குழந்தைங்க எடுத்துருவாங்க உடச்சிருவாங்க அப்படின்னா, நீங்கள் உயரமான இடத்துல வச்சு நீங்கள் அழகு பார்க்கலாம். எந்த இடத்தில் வைத்தாலும் அழகு சேர்க்கும், நிறைய சக்திகள் நிறைந்திருக்கும். தெய்வங்கள் நிறைந்த இந்த இரண்டு பொருட்களும் சேரும் பொழுது உங்கள் வீட்டுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சிறிது கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வைத்து பயனடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.